அமைச்சர்கள் அனைவரும் பொதுமக்களின் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். ஆனா அண்ணன் சிவசங்கர் ஒரு இடத்துல கொஞ்சம் கூடுதல் சிறப்பு நான் நினைக்கிறேன். என்ன சிறப்பு என்னன்னா, எவர் ஒரு குறிப்பிட்டதுல 8 வயசு 8வது படிக்கிற ஒரு பொண்ணு கூப்பிட்டு நூலகம் வேணும்னு சொன்னா நூலகத்தை வச்சு அந்த பொண்ணை திறக்க வச்சது மட்டும் இல்லாம அந்த கல்வெட்டுல அந்த பொண்ணுடைய பேரு செம்பருத்தி தானே, செம்பருத்திங்கிற பொண்ணுடைய பேரை நிகழ்த்துவதற்கு இல்ல, அந்த ஊர்ல கால காலத்துக்கு அந்த செம்பருத்தி பேர் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம செம்பருத்தியா கேட்டா அதனாலதான் நடந்துச்சு அப்படின்னு. அப்ப இங்க கேட்டா கிடைக்கும், கேட்டா தான் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து உணர்த்தணும். இருக்கு நம்ம கேட்கணும், எதுக்கு பயப்படணும், அது ஒரு காரணம். இன்னொன்னு, அமைச்சர்கள் ஒருவர் எழுத்தாளராக இருப்பது அவர் உங்கள் மாவட்டத்தில் இருப்பது என்பதுல கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா பேசலாம் எவ்வளவு வேணாலும், எழுதும் போது என்ன ஆகுதுன்னா வந்து சிக்கும், யோசிச்சத பேப்பர்ல எழுத போறோம், இது பதிவாக போகுது, இது பல ஆண்டு காலம் இங்கே கிடக்கும், இதை படிக்கணும் போது படிப்பாங்களே நினைக்கும் பொழுது கூடுதல் கவனம் வந்துடும் அதுல. அப்படி தொடர்ச்சியான வாசிப்பு இருப்பதனால், தொடர்ச்சியான ஒரு கொள்கை பிடிப்பதனால், தொடர்ச்சியாக சொல்வதற்கு செய்தி இருப்பதனால் எழுத்தாளர் சிவசங்கர் அவர்கள் எம்எல்ஏ சிவசங்கர் ஆனார், எழுத்தாளர் சிவசங்கர் அவர்கள் அமைச்சர் சிவசங்கர் ஆனார், எழுத்தாளர் சிவசங்கர் அவர்கள் புத்தக திருவிழாவுக்கு தலைமை இருக்கிறார் தான் நினைக்கிறேன். அதனால அவருடைய நிரந்தர அடையாளமான எழுத்தாளர் சிவசங்கர் என்பதில் நாம் எல்லோரும் பெரும் பெருமைப்பட வேண்டும். அப்படி ஒரு ரெண்டாவது என்ன அப்படின்னா, காலத்தை நம்ம 15 நிமிஷம் முடிச்சிருவோமா, 14 எப்படி பஸ் பிடிக்கணும் போய் என்ன, காலத்தை வந்து வரலாறுக்கு முந்தைய காலம் வந்து நீங்க பள்ளிக்கூடங்களில் படிக்க படிச்சிருப்பீங்க, ஸ்டோன் ஏஜ் அயன் ஏஜ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க, மெட்டல் ஏஜாவோ ஸ்டோன் ஏஜாவோ பிரிச்சிருப்பாங்க, கற்காலம்னு சொல்றோம் சாதாரணமா ஆதிகாலம். அப்படி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு பெயரால் வழங்கப்படுகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டின் காலம் எது அப்படின்னா பெண்களின் காலம். இந்த ஆட்சியின் கீழ், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் கீழ், முதல்வர் ஸ்டாலினின் கீழ் நாம் எல்லோரும் இருப்பது என்பது என்னன்னா, எனக்கு ஆணாவே பெருமகிழ்ச்சி. ஏன்னா ஆண் என்பதால் நான் நல்ல நினைக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, பஸ் எனக்கு இலவசமாக முக்கியம் இல்லை. ஆனா என் வீட்டில் வீட்டை விட்டு கிளம்பாத ஒரு பொண்ணு, என் தெருவில் இருந்து வீட்டை விட்டு கிளம்பாத பொண்ணு இன்னைக்கு பஸ் இலவசமா போனா கிளம்பி பெரம்பலூர் திருச்சிக்கு போயிடுவாங்கிறதா மகிழ்ச்சி இல்லையா. திருச்சிக்கு போனவா அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி மெட்ராஸ் போயிடுவா, மெட்ராஸ் போனா அவள் டெல்லி போயிடுவா, டெல்லி போனா அவ கண்ணன் தாண்டிவா, கண்ணன் தாண்டினா உலகத்தை பார்த்துருவா, உலகத்தை பார்த்தா மறுபடியும் இந்த பெரம்பலூர் பிரமாதம் ஆயிருங்கிறதா ரொம்ப முக்கியம். அப்ப இதை செய்வதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு இலவச பேருந்து செய்யும், அது வெறுமனை வந்து பேருந்துல பெண்களுக்கு டிக்கெட்ல நினைக்க கூடாது, அதன் மூலமாக என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு அவர் அமைச்சர் குறிப்பிட்டார் இல்லையா, மாதம் 1000 ரூபாய் வந்து கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு. அந்த மாற்றம் வந்து இன்னைக்கு 1000 ரூபாயே தெரியாது, அந்த மாற்றம் எப்ப தெரியும்னா ஒரு தலைமுறை தாண்டினதுக்கு அப்புறம் தெரியும். இவ்வளவு பேரா படிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்றேன், இந்தியாவில் உயர் படிப்பு படிக்கும் பெண்கள் இல்ல, உயர் படிப்புன்னு சொன்னா தான் எம்பி படிக்கிறது, எம்ஏக்கு மேல பிஜிக்கு மேல பிஏ யூஜி அதுக்கப்புறம் எம்ஏ பிஜி அதுக்கப்புறம் எம்ஃபில் உயர் படிப்பு. உயர் படிப்பு படிக்கிற பெண்கள் இந்தியாவில் லிஸ்ட் எடுத்தோம்னா தமிழ்நாடு மட்டும் மொத்த இந்தியாவில் 51% தமிழ்நாட்டு பெண்கள் தான் படிக்கிறாங்க உயர் படிப்பு, மிச்ச எல்லா மாநிலமும் சேர்த்து 49% படிக்கிறாங்க. 20,000 பெண்கள் வந்து உயர் படிப்பு படிக்கிறாங்க இந்தியாவில்னா, அந்த 20,000 பெண்கள்ல 10,100 பெண்கள் தமிழ்நாட்டில இருந்து படிக்கிறாங்க உயர் படிப்பை. இது ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை, இது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் திரு கலைஞரிடம் கற்றுக்கொண்ட பாடம், கலைஞர் அவர்கள் அண்ணாவிடம் கற்றுக்கொண்ட பாடம், அண்ணா அவர்கள் பெரியாரிடம் கற்றுக்கொண்ட பாடம். தலைமுறை தலைமுறையா இங்க பெண்ணை வந்து உயர்த்துவது என்பது, பெண்ணை சமமாக நடத்துவது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்ததனால் இதெல்லாம் வாய்க்குது. கல்லூரியில வந்து வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா, 90 விழுக்கை நிறைவேற்றிட்டோம் சொல்றாரு, ஆனா வாக்குறுதியில இல்லாததுதான் புதுப்பிந்துட்டோம். நான் வந்து ஆட்சிக்கு வந்தா கல்லூரியில் படிக்கிற பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லவே இல்லை, ஆனா அது ரொம்ப முக்கியம், கொடுத்தாதான் அந்த பொண்ணு படிக்க வருவா, படிச்சாதான் படிப்பை தொடருவா, தொடர்ந்தாதான் முக்கியம். நம்ம எம்எல்ஏ சொன்னார் இல்லையா, அது எப்ப ஆயுதம் ஆகுது, படிப்பை தொடர்ந்து ஆயுதம் ஆகுது. கற்கை நன்றேன்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை குவிதும் கற்கை நன்றேன்னு எழுதுனது யாரு, அதிகார பாண்டியர். ஏன்னா நம்ம ரொம்ப சுருக்கமா சொன்னா அவையார் குழப்பம், அது அவையார் இல்லை, அது அதிகார பாண்டியர் இருந்தது. அதிகார பாண்டியர் யாருன்னா கொற்கை தேசத்துடைய மன்னன், ஒரு மன்னனே எழுத்தாளனா வந்திருக்காங்க. நம்ம இப்பதான் நினைக்கிறோம் அண்ணா எழுதினாரு முதலமைச்சர் ஆனாரு, கலைஞர் எழுதினாரு முதலமைச்சர் ஆனாரு,
Nah, ini kan cuma tuh, saya nggak tahu, kita mendapati
அஞ்சலி ஆரம்பிக்க வேண்டியது. அமைச்சர் அவர்கள் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடமென்று திரும்பி வந்து இங்கே வந்து உள்ள நிகழ்ச்சி வீட்டுக்கு வந்து 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கும் போது எனக்கு அவர் வந்து சோழன் ராஜா பிராப்தின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நம்முடைய அமைச்சர். இங்கே இருக்கும் அந்திமலை பதிப்பகம் அவருடைய புத்தகம். அதில் வந்து அவர் ஒரு திருமணத்துக்கு வர்றதுக்கு தேதி ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டு காலையில் வேற ஒரு நிகழ்ச்சி கல்யாணத்தப்பவே தேதி கொடுக்கும்போதே சொல்கிறாரு அது அன்னைக்கு அண்ணா பிறந்த நாளாக இருக்குப்பா ஏகப்பட்ட நிகழ்ச்சி இருக்கும் கல்யாணத்துக்கு அவர் சரியாக வந்து முடியுமான்னு தெரியல அப்படின்னா அந்த மணமகனின் தந்தை ரொம்ப வலியுறுத்துறாரு இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னு. அமைச்சரும் உடனே தன்றைய அமைச்சராக இல்லாமல் கட்சி பொறுப்பில் இருந்த எம்எல்ஏ சிவசங்கர் அவர்கள் ஒத்துக்கிட்டு சரி நான் வந்துடுறேன். ஏன்னா அது காரணம் மணமகனுடைய தந்தையின் பெயர் மணமகனுடைய தந்தையினுடைய பெயர் வந்து இந்திரஜித்துன்னு இருக்கு. இந்திரஜித் யாருன்னா ராவணனுடைய மகன். ராவணனே நம்ம மாதிரி பேர் வைக்க மாட்டான். ராவணன் மகன் பேர் ஒருத்தர் வச்சிருக்காங்க இவன் கண்டிப்பாக பெரியார் குஷியாக தான் இருக்கணும் தீக்காவாக தான் இருக்கணும் சரி இந்த கல்யாணத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது. அப்புறம் தான் பிரித்து பார்த்தா அது சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை திருமணம் என்பது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் இந்திய மாநிலங்கள்லேயே மந்திரம் சொல்லாமல் கோயிலில் நடத்தாமல் ஒரு ஆணும் பெண்ணும் விருப்பினா அந்த திருமணம் செல்லுங்கிற சட்டம் இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அது பெரியாரின் கனவு. அந்த பெரியாரின் கனவை அண்ணா வந்து கையெழுத்தா நிறைவேற்ற சட்டமா 67 இங்க சுயமரியாதை திருமணத்தை ஒரு திருமணம் என்பது சுயமரியாதை நடக்கணும் ஆணும் பெண்ணும் விரும்பணும் விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணா அந்த திருமணம் செல்லுங்கிற சட்டம் இன்னைக்கும் இந்தியாவில் செல்லுபடியாகிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அப்படி ஒரு சுயமரியாதை கல்யாணம் கல்யாண நேரம் வந்து காலையில 9:30 என்னன்னா என்னதான் சுயமரியாதை கல்யாணம் முதல்ல கூட நின்று சொல்லுவாங்கல்ல சரி அட்லீஸ்ட் நல்ல நேரத்திலே பண்ணுங்களேன் அப்படிமா சரி பரவாயில்ல நம்ம சொல்ற எதையும் கேட்கல அதையா கேட்டு போனது மாப்பிள்ளையுடைய அப்பாவும் பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க 9:10 கல்யாணம். இவர் வந்து சிவசங்கர் அண்ணன் வந்து தஞ்சாவூர் அரியலூர் சாலையில வந்து சேரும் பொழுது மணி வந்து 10 அங்கிருந்து தேளூருங்கிற ஊருக்கு போகணும் தேளூர்ல திருமணம் தேளூர் 15 கிலோமீட்டர் இருக்கு 10 மணிக்கு கிளம்புனா கூட போயிடலாம் 10:30 ஏன்னா சாலை சுமாரான ஒத்த சாலை தானே 4 வழி சாலை கிடையாது சரி பரவாயில்ல போயிடுவோம் அப்படின்னு வண்டியை திரும்பிட்டு தான் வர்ற வழியில் ரெண்டு பேர் கட்சிக்காரால் எழுதி பாட்டி அண்ணன் பிறந்த நாள் கட்சி கொடி ஏற்றி போயிருங்க அப்படின்னு லேட்டாகுது. அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வேர்க்க விறுவிறுக்க மண்டபத்துக்கு வந்து சேர்ந்து நம்மளால் நேரம் ஆயிடக்கூடாதுன்னு நினச்சி இவங்க வர்றாங்க சிவசங்கரண்ண வந்தால் 10:20 கல்யாண மண்டபம் இப்பயிலேயே பதட்டம்லாம் இல்லை வந்துருவார் நம்பியிருக்காங்க சரி 10:20 வாங்க வாங்க கல்யாணத்தில் நடத்தலாம் கல்யாணம் நடத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் மாலை எங்கடா வச்சுக்கன்னு மாப்பிள்ளையோட அப்பா போய் தேட போயிருக்காரு இவருக்கு என்னன்னா ஏதோ நல்ல நேரம்லாம் சொல்லணும் நமக்கு தெரியுது நல்ல நேரம் இல்லைன்னா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க 10:20 வந்திருக்கோம் இப்போ போய் மாலையை தேடுறாங்கன்னா போயிட்டாங்க என் மாலை எடுக்க ஆளை காணும். இவர் மாப்பிள்ளையை பக்கத்தில் வச்சுட்டு பார்க்குறாரு மாப்பிள்ளை கடிகாரத்தில் சரியாக தான் இருக்குது இதே நேரம் தான் இருக்குது 10:25 10:28 இப்போ அண்ணனுக்கு ஒரு சந்தேகம் வருது மாப்பிள்ளையுடைய அப்பா பேர் இந்திரஜித் ராவண மகன் தீக்கா காரரு ஆனால் பொண்ணு வீட்டு சீட்டு ஏதாவது புலம்புவாங்க இல்லை என்ன நீங்கள் நேரத்தில் கூட பண்ண மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படி கொடுத்த பத்திரிக்கை மட்டும் பிரித்து பார்த்தா பொண்ணுடைய அம்மா பேர் பகுத்தறிவு பாப்பா ஓ அதான் எந்த பதட்டம் இல்லாமல் இருக்காங்களா அப்படி அதுக்கப்புறம் மாலையில் வந்து கல்யாணம் பண்ண போது மணி பா அதுக்கப்புறம் வந்து என்ன சரி ஏதாவது செய்யணும் சும்மா இருக்க முடியாது மேடையில் அந்த ஊர் தலைவரை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் வாழ்த்துறீங்க பேசுங்க அப்படின்னா அவர் வாழ்த்து வச்சு இன்னொருத்தர் வாழ்த்து வச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் 11:10 கல்யாணம் நடந்திருக்கு அந்த நல்ல நல்லா முடிஞ்சிருச்சு 11:10 கல்யாணம் முடிஞ்சு அந்த கட்டுரை எழுதி முடிச்சுட்டு சிவசங்கரனை முடிக்கலாம் கடைசியில் நேரம் என்ன காலம் என்ன எல்லாம் மனசு தானே அப்படின்னு. அப்ப இன்னைக்கு நிகழ்ச்சி தாமதமாகுது தாமதமாக ஆரம்பிக்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்றவர் அமைச்சர் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்படியே யோசிச்சுட்டு போது அந்த நூலில் தாமதமாக வந்ததை பத்தி என்ன எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு போகும் பொழுது பெரியாருடைய சுயமரியாதை திருமணம் சுயமரியாதை திருமணம் என்பதனால் ஒருத்தர் ராவணன் மகன் வச்சிருந்த ஒரு கல்யாணத்துக்கு போனார் அமைச்சர் அங்க போனா பொண்ணுடைய அம்மா பேர் பகுத்தறிவு பாப்பா அது நேரத்துக்கு நடக்கல காலம் என்ன நேரம் என்ன எல்லாம் மனசு தானே அப்படிங்கிற ஒரு வரி இந்த இடத்துக்கு ஒன்று சேர்க்கும்னா புத்தகம் படிப்பது என்பது இன்றைய பயணத்தை கொண்டு சேர்க்க தெரிவிக்கிறோம். இப்படி வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒரு மாபெரும் மனிதன் நினைவுறுத்தும்னா புத்தகம் படித்தா நினைவுறுத்தும் இத்தனை ஒன்று படித்த எனக்கே நினைவுறுத்துதுன்னா நிறைய படிச்சீங்கன்னா எவ்வளவு நினைவுறுத்தும் புத்தகம் படிக்கிறது ரொம்ப அவசியமா இல்லை புத்தகம் படிக்காத வாழவே கூடாதா அவசியம் இல்லை படிக்க வேண்டாம் எல்லாரும் படிக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் மனசிங்களை படிக்கணும் மனசிங்களை படிச்சா
putra beri ke mana itu, lea putra beri itu lekan sendiri apa itu, ada orang orang manusia orang yang anna orang itu tu, terus hilang putra itu borang kan, putra itu boleh berdua rindu putra, kerja orang orang kan, anna macam, tato beri TKC nak kerja orang orang, apa itu tu, modal kan terus hilang tamu lepas besar orang na, ada terlalu anggil atau lepas besar, tamu lepas anna lepas itu kerja orang itu putra putra tu berada, biar orang orang bunyi yang ini nak kerja orang na English lepas besar lah, adi yang ni kerja கேக்குறவங்க வந்து இங்கிலீஷ் தெரியாது ஆனா அவனுக்கு என்ன அண்ணா இங்கிலீஷ் பேசறத பாத்துறோம் அப்படி அதுக்கு தான் பெரும் அலைமோதலா இருக்கு அண்ணா வர்றாரு வரப்புறக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க எதிர்கோஷ்டி வந்து அண்ணா ரெண்டு நாளா பேசுறாரு நம்ம ஒரு போட்டி கூட்டம் போடணும் அப்படினு அதே திருச்சியில தேவர் ஹாலில் போறது அந்த ஹாலில வந்து நாவலர் சோமசுந்தர பாரதியார கூப்பிட்டு அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க இரண்டாவது நாளைக்கு அண்ணா வந்துட்டு முதல் நாள் வந்து உள்ள வர பொழுது விளம்பரம் பாத்துட்டாரு ரெண்டு நாள் இன்னைக்கு தமிழ் நாளை இங்கிலீஷ்ல பேசணும் நாளைக்கு தான் நாவல் சோமசுந்தர பாரதியார் பேச போறாரு உள்ளபுரத்து அண்ணா வந்து விழா அமைப்பாளர்கிட்ட சொன்னாரா கூட்டத்தை இன்னைக்கு வச்சுக்கங்க நாளைக்கு கூட்டத்தை கேன்சல் பண்ணிடுங்க வேண்டாம் அது ரத்து பண்ணிடுங்க நடத்துற சொன்னாரா விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னாரு அண்ணாங்க அண்ணாட்ட எப்பவுமே தம்பிகளை அவர் உரிமையா தான் பேசிக்கலாம் வச்சுக்கலாம் விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டோம் நீங்க பட்டு இதை சொல்லாதீங்க இன்னும் விளம்பரத்தை பார்த்துட்டு தான் தம்பி சொல்றேன் நாளைக்கு கூட்டம் வேண்டாம் ரத்து பண்ணிடுங்க இல்லல நீங்க சோமசுந்தர பாரதியார் கூட்டம் இருக்கு நினைக்காதீங்க நீங்க இங்கிலீஷ்ல பேசுறது கேக்குறதுக்கு தான் அவ்வளவு பேர் ஆர்வமா இருக்காங்க இன்னைக்கு வர்ற மாதிரி பல மடங்கு கூட்டம் நாளைக்கு தான் வரப்போகுது அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க அண்ணா முதலாம் இல்ல அதுதான் யோசிக்கிறேன் நமக்கு கூட்டம் வந்து சோமசுந்தர பாரதியார் எவ்வளவு பெரிய படிச்ச ஆளு எவ்வளவு பண்பட்ட ஒரு ஆளு எவ்வளவு உயர் படிப்பு படிச்சிருக்காரு அந்த பெரிய மனுஷன் கூட்டத்துக்கு கூட்டம் இல்லைன்னா சோமசுந்தர பாரதியார் எவ்வளவு மனம் வருத்தப்படுவாரு அதனால நாளைக்கு நம்ம கூட்டம் வேண்டாம் கேன்சல் பண்ணி கூட்டத்தை வரோம் அண்ணாவுக்கு அந்த உயர்ந்த பண்பை கொடுத்தது எதுன்னா அவருடைய படிப்பு அந்த படிப்பு பெரிய மக்கள் செல்வாக்கு இல்லாட்டினா கூட அதை போல படித்த நாவலர் சோமசுந்தர பாரதியார மதிக்கணுங்கிற பண்பை கொடுத்துச்சு அண்ணாவுக்கு அப்ப படிப்பதை பண்புக்காக தான் மனிதர்கள் படிப்பதற்காக தான் படிக்கவே இல்லாம போயிடும் படிச்சா நடக்கும் மனிதர்கள் எவ்வளவு பேர் படிப்போம் வாழ்க்கையில எவ்வளவு மனிதர்கள் சந்திச்சிருவோம் இல்லையா ரொம்ப கையளவு மனிதர்கள் தான் புதிய மனிதர்கள் சந்திக்கிறோம் மற்றபடி வழக்கமா ஒரே ஆட்கள் சந்திக்கிறோம் புதிய மனிதர்கள் எங்க சந்திக்கிறோம்னா புத்தகத்துல சந்திக்கிறோம் புத்தகத்துல ஒவ்வொரு புத்தகத்திலையும் புதிய மனிதன் சந்திக்கிறோம் அவனுக்கு புதிய இயக்கம் அவனுக்கு வேற ஆசை அவனுக்கு வேற துரோகம் அவனுக்கு வேற வலி அவனுக்கு வேற ஏழ்மை அவனுக்கு வேற செல்வம் அவனுக்கு வேற தேசம் அவனுக்கு வேற படிப்பு அப்படி எல்லாமும் இருப்பதனால் ஒரு புத்தகத்தின் மூலமாக ஒரு மனிதன் படிக்கிறோம் அப்ப வாழ்நாள்ல எவ்வளவு புத்தகம் படிக்கிறோமோ அவ்வளவு மனிதர்களை சந்திக்கிறோம் அதனால படிப்பது அவசியம் ரொம்ப சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிட முடியுது இன்னைக்கு பிரதமர் அவர்களை திருடன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து பதவி நீக்கம் பண்ணி பாராளுமன்றத்தில் வெளியேற்றிட்டாங்க அவர் 4 நிமிஷம் பேசியிருக்காரு என்னத்துக்கு அதை போய் நீட்டே படிங்க என்னன்னு அதை படிக்கும் பொழுது எனக்கு அண்ணன் அறிமதி அவர்கள் வந்திருக்காங்க கவிஞர் அறிமதி அவர்கள் எனக்கு அலைவு செய்தி அனுப்பிச்சாங்க என்ன அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதை ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா என் வீட்டில் ஒருவர் திருடி கொண்டு ஓடினான் திருடன் திருடன் என்று கத்தினேன் என்னை கைது செய்து விட்டார்கள் என் வீட்டில் ஒரு திருடி கொண்டு ஓடினால் திருடன் திருடன் கத்தினேன் என்னை கைது செய்து விட்டார்கள் இது வந்து ஆலாவதைங்கிற அப்துல் ரஹ்மானுடைய கவிதை தொகுப்புல இருக்கு எழுதப்பட்ட காலம் 1999 கிட்டத்தட்ட 25 வருஷம் முன்னாடி கவிஞர் அப்துல் ரஹ்மான் சிந்திச்சிருக்காரு சிந்திச்சதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கோம் அந்த அப்துல் ரஹ்மான் இன்னைக்கு இங்க அதுல ஒரு கைது விட முடியாது போய் தெரிஞ்சாரு அவன் சொல்ல நேராது அப்துல் பேரே நல்லா இருக்கு ஏன்னா அப்துல் ரஹ்மான் யுத்திர போறாங்க அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அப்ப இங்க எழுத்தாளரும் கவிஞர்களும் பின்னாடி இந்த சமூகத்தில் என்ன கேடு நடக்க போகிறதோ அந்த கேடை முன்னால் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அது இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க டே இப்படி நடக்க போகுது இப்படி நடக்க போகுது அப்படின்னு அதை படிச்சோம்னா அவர்களை போல பின்னால் என்ன கேடு வரும் என்று நாம் சிந்திக்க முடியும் நம்ம ஒரு வளமான தமிழகம் வளமான தமிழ்நாடு உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா இந்த வளமான தமிழ்நாடு இந்த வளத்தை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு படிப்பு ரொம்ப அவசியம் நினைக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கு ஒவ்வொரு மாவட்டந்தோறும் போய் புத்தக கண்காட்சி நடத்துவதற்கு அரசாங்கம் அறிவுறுத்தி பணம் கொடுத்து மாவட்ட நிர்வாகத்தை நடத்த சொல்வது என்பதே பெரிய மாபெரும் சாதனையா நான் நினைக்கிறேன் புத்தகங்களோட போற பார்க்க விடுது உங்களுக்கு பிள்ளைல இன்னைக்கு பெரம்பலூர்ல இந்த அடுத்த 10 நாளைக்கு ஒரு பொழுதுபோக்கு பிள்ளையில கூட்டி வர போற இடம் இருக்கு இங்க புத்தகம் வாங்குறது வாங்காததெல்லாம் அப்புறம் முதல்ல பிள்ளைய வந்து புத்தகம் பார்க்கணும்ல
பாக்குற வாய்ப்பு ஏற்படுதுங்கள அப்படி ஒரு வாய்ப்பு ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும்னா அந்த அரசாங்கத்துடைய அந்த சீரிய முயற்சியை நாம் எல்லாரும் முன்வந்து பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை நினைக்கிறேன். அப்படித்தான் நானும் பாராட்டுறேன். தொடர்ச்சியாக இந்த புத்தகங்கள் அடக்கட்டும் எல்லோரும் படித்து எல்லாருமே விசாரப்படட்டும். நன்றி, வணக்கம்.